இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் ஒரு ஃபோன் நம்பரை வச்சு என்னுடைய மொத்த ஜாதகத்தையுமே சொன்ன விஜய் பண்டிட் சார் அவர்கள் தான் வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து ஜோதிடம் மட்டும் இல்லாமல் கர்மாவை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கூட இன்னைக்கு பகிர்ந்துக்க போகிறாங்க. உங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷம் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல. நம்ம வந்து நிறைய விஷயங்களை பற்றி இது வரைக்கும் பேசியிருக்கோம் சார். ஜோதிடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா நிறைய முறைகள் இருக்குது. ஜோதிடம் பார்க்குறதுல ஜாதகத்தை வச்சு பார்ப்பாங்க, கைரேகை வச்சு பார்ப்பாங்க. அப்படி நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு வித்தியாசமான முறை பற்றி எங்களுக்கு சொல்ல முடியுமா சார்? இப்போ நான் பார்க்குற முறை வந்து கிட்டத்தட்ட 36 விதமான முறைகளில் பார்க்குறேன். ஒரு ஜாதகத்தை வாங்கினோடனே என்ன உங்களுக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகுதோ, நான் படித்த முறைகள் அது அப்படியே போயிட்டுருக்கோம். ஒரு ஜாதகத்தை எடுக்கும்போது வேறு மைண்டு வரும் போயிட்டுருக்கோம். நிறைய முறைகளில் பயன்படுத்திகிட்ருக்கிறேன். அதில் வந்து வயது லக்கணம் அப்படிங்கிற முறையை நான் பயன்படுத்திகிட்ருக்கேன். இது வந்து ரொம்ப எளிமையாக ஈஸியாக டக்கு 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 டக்குன்னு தசா புத்தி வேண்டாம், திதி யோகம் கரணம் வேண்டாம், நாலு நட்சத்திரம் தேவையில்லை, ஈஸியாக டிரான்சிட் வேண்டாம், ஈஸியாக சொல்லலாம். இதெல்லாம் எல்லாமே எப்படி சார் சொல்ல முடியும்? வெறும் கட்டத்தை வச்சுக்கிட்டு டக்கு டக்குன்னு இந்த வயசில் நடந்துச்சா, அந்த வயசில் நடந்துச்சா, அந்த வயசில் நடந்துச்சா, அது பெரிய மேட்டரே கிடையாது. ஏற்கனவே இந்த ஜோதிட முறைகளில் வந்து ரொம்ப வித்தியாசத்தை புகுத்தியவர் கோயம்புத்தூரில் வாழ்ந்த மகான், கிட்டத்தட்ட மகான் தான் சொல்லணும், திரு நடராஜன் ஐயா. விசித்திர ஜோதிடம்னு ஒரு கான்செப்ட், அவருடைய கான்செப்ட் இன்றைக்கி நிறையா பேர் பயன்படுத்துகிறாங்க. அதில் அதில் நான் படித்த முறைகள் நிறையா, லக்ன தசானே ஒன்று இருக்குது. இப்போ சந்திரன் நிற்கிற நட்சத்திரத்துக்கு தான் தசாபுத்தி கால்குலேட் பண்ணுறாங்க. 12 கட்டத்துக்கும் தசாபுத்தி இருக்குது. லக்ன தசா சிஸ்டம்னு அதில் ஒன்று இருக்குது. சந்திரன் ஒரு நட்சத்திரத்துலேருந்து இன்னொரு நட்சத்திரத்துக்கு, எந்த நட்சத்திரத்தில் சித்திர நட்சத்திரத்துலேருந்தால் செவ்வாய் தசையிலேருந்து லைஃப் ஸ்டார்ட் ஆகும். சந்திரன் அதே வந்து பார்த்திங்கன்னா சுவாதியில் உட்காந்தா ராக தசையிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். லக்னம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது? இப்போ உதாரணமாக லக்னம் பூசத்தில் இருந்தால் லக்னப்படி அவருக்கு வந்து தசாபுத்தி வந்து சனி திசை வரும். பூச நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம், அப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது லக்ன தசா சிஸ்டம்னு. இந்த லக்ன தசா சிஸ்டமும் சந்திரனுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையில் உள்ளக்கூடிய தசா புத்தியும் ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப மாறுபடும் அப்படிலாம் இல்லை. ரிசல்ட் ஒன்று தான், ரிசல்ட் ஒன்று தான். அதே மாதிரி வெறும் விரலை வச்சு இப்படி எண்ணி எண்ணி சொல்கிறதும் அது ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ உதாரணமாக சொல்லுங்களேன், ஒரு ரவுண்டு சுற்றி வந்தால் 12 கட்டம், லக்னம் ஒன்று சுற்றி வந்தால் 12 கட்டம், திருப்பி சுற்றி வந்தால் லக்னம் என்னவாகும்? 24 வயசு ஆகும். மனுஷன் அப்படியே இருக்கும். அது மாதிரி ஜாதகம் வளர்கிறது. இதுக்கு பேர் வளர்நிலை ஜோதிடம்னு பேர். நிறைய மாற்றம் மாடுலேஷன் பேர்களில் அது இருக்குது, நம்ம அதுக்குள்ளே தர்க்கத்துக்குள்ளே போக வேண்டாம். எனக்கு எது ஈஸியாக வருதோ எடுத்துக்கிறேன். வளர்நிலை ஜோதிடம்னு இது ஏற்கனவே இதுக்காக ஒரு சாஃப்ட்வேர் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குருநாதர் விட்டுட்டார். வளர்நிலை ஜோதிடம், மனுஷன் பிறந்திலேருந்து அப்படியே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும், குழந்தையாக இருக்கும், அப்புறம் தவழ்கிறோம், படுத்து படுக்கையாக இருக்கும், அப்புறம் கொஞ்சம் குப்புற விழுகிறோம், அப்புறம் தவழ்கிறோம், அப்புறம் திண்ணையை பிடிச்சி மெதுவாக நடக்கிறோம், அப்புறம் ஓடுறோம், ஸ்கூலுக்கு போகிறோம், அப்புறம் எல்கேஜி ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி போகிறோம், அப்புறம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ, இப்படி அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வரைக்கும் போய் கிராஜுவேஷன் முடித்து அப்புறம் அவர் ஒரு தந்தையாகிறாரு, அவர் ஒரு திருமணம் முடிக்கிற தந்தையாகிறாரு, அவருக்கும் வயோதிக காலம் வரும். அதே போல் ஜாதகம் வளர்கிறது அப்படின்னு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு சாஃப்ட்வேராகவே ஒரு குருநாதர் ஒருத்தர் திருப்பூரை சேர்ந்தவர் அவர் பண்ணியிருந்தார், வளர்நிலை ஜோதிடம் அப்படின்னு சொல்லி. அது வேறு வேறு மாடுலேஷனில் இன்றைக்கி, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு கண்ணோட்டங்கள் மாறும். அதே மாதிரி அதனுடைய ஆரம்ப புள்ளி எங்கேருந்து வந்தது அப்படின்னா, விஜே சிஸ்டம்னு கண்டுபிடிச்ச, விசித்திர ஜோதிடம்னு கண்டுபிடிச்ச திரு நடராஜன் ஐயா அவரை நான் கண்ணால் பார்க்கல. ஸோ அவருடைய புத்தகம்லாம் எனக்கு ஒரு ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷன், ரொம்ப தூண்டுச்சனையை. நிறையா புக்ஸ் வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட, எந்த 3000 புக்ஸும் இருக்குது ஜோதிட புக்கு. 3000 சுகர் நாடியிலேருந்து பிருகு நாடியிலேருந்து பிருகு பராசரா ஹோராலேருந்து ஏகப்பட்ட புக்ஸ் வச்சுருக்கேன். மெடிக்கல் அஸ்ட்ராலஜின்னு எவ்வளோ ஒரு புக்ஸ் இருக்குது, தலைக்கு வச்சு தூங்கலாம், அவ்வளோ ஒரு புக்ஸ் இருக்குது. எந்த நோய் வரும், என்ன வரும், ஏது வரும், அதில் நான் பார்க்குறது ஈஸியாக வயது லக்கணம். இது சாஃப்ட்வேர் இல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு முறை, ஜாதகம் வளர்கிறது, எளிமையான முறை. டக்கு டக்குன்னு நாங்கள் வாங்கினேன்னு கேட்குறோம்ல, 5 வயசில் யார் இறந்தா, அந்த பையன் பிறந்து 5 வயசில் எங்கள் மச்சான் இறந்தாருங்க, 6 வயசில் எங்கள் சின்னையா ஒருத்தர் இறந்து போனாருங்க, இப்படி தான் சொல்லுவாங்க. சரி, இந்த 23 வயசு கல்யாணம் முடிச்சா, என் தம்பி கல்யாணம் முடிச்சுட்டாங்க 23 வயசில், அண்ணன் இருக்கும்போது தம்பி கல்யாணம் முடிச்சிட்டாரோ, ஆமாங்க அண்ணன் இருக்கும்போது கல்யாணம் முடிக்கிறாங்க. இது தசாபுத்தியே தேவையில்லை. ஒருத்தர் மட்டும் இந்த முறைகளை கண்டுபிடிக்கல, தாராபுரத்தில் எல் துரைசாமி ஐயான்னு அவங்க, அவர்கிட்ட நான் படிக்கலை, பட் அவருடைய நாடி இதெல்லாம் நிறையா கேட்டிருக்கேன், அவருடைய புக்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். அது மாதிரி நிறையா இருக்காங்க.
அது மாதிரி சின்னாளப்பட்டி தங்கவேல் ஐயா புக்ஸ்லாம் ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷன், ரொம்ப ரொம்ப ஒட்டஞ்சத்திரம். ஐயாவெல்லாம் எனக்கு பழக்கம் கிடையாது, பெரிய மிகப்பெரிய ஒரு தங்கவேல் ஐயா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கர்த்தாக்கள். இவங்கெல்லாம் அதே மாதிரி நிறைய நாடி முறைகளை உருவாக்கியவங்க நிறைய கர்த்தாக்கள் இருக்காங்க. கடலங்குடி அவங்கெல்லாம் மிகப்பெரிய, புளியூர் பாலு ஐயா, அவருடைய சந்திரகாவியம்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, தித்திக்கும் தேம்பாவணின்னு தான் சொல்லணும். சந்திரகாவியம் புளியூர் பாலு ஐயா அவங்களாம் இல்லை இன்றைக்கி, அவங்களாம் இன்றைக்கி மிகப்பெரிய மகான்கள், ஜோட ஜாம்பவான்கள், ஞானிகள். அது அதில் அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம். ஏன்னா யாரும் இங்கே ஏற்கனவே எல்லாம் உருவாக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. பிருது மகரிஷி போகரின் பன்னீர் ஆயிரங்கள், அதில் வந்து போகரின் புளி, அதில் புளிப்பாணி 300, அதில் 300 கவியும் தலைகளை சொல்லுவேன். புளிப்பாணி 300ன்னு இருக்குது, சில நேரத்தில் ஜாத்த வேண்டி புளிப்பாணி 300க்குள்ளே போயிடுவேன். டக்குன்னு பார்ப்பேன், லக்னத்தில் ராகு 1, 5, 9, 7 ராகு, நடப்பு ராகு திசை கேளப்பா, இன்னும் ஒரு புதுமை கேளு, கனமான கரும்பாம்பு கேந்திர கோணம், ஆளப்பா அத்தளத்தோன் சுபரை கூட, அப்பனே சேர்ந்தாலும் கண்ணுற்றாலும், சீரப்பா செண்மனுக்கு செல்வம் மெத்த, சிவசிவா கிளறியோகம் திடமாய் செப்பு, கூறப்பா கூழப்பா குடிநாதன் கூடி நிற்க, குமரனுக்கு அனுதனும் பலனை குறையன்னு சொல்லிட்டு அதுக்கு டெபினேஷன் கொடுப்பேன். யார் சொன்னாலும் புரியாது, எந்திரிச்சு ஓடி போயிடுவாங்க. ஒரு படத்தில் வந்து கரைச்சி குடிச்சிருக்கீங்கன்றது இதுலேருந்து, புளிப்பாணி 300 அது படித்தவன் நிறைய பேர் இருக்கேன், நான் மட்டும் படிக்கலை. புளிப்பாணி 300 சுவைக்காத ஜோடர் யாரும் இல்லை. நான் தான் கெட்டிக்காரன்லாம் கிடையாது, நமக்கு மேலே இறைவன் கெட்டிக்காரன். அதில் புளிப்பாணி 300 மிகப்பெரிய ஒரு இம்ப்ரெஷன், எனக்கு ரொம்ப பிடிச்ச. அதுக்கு டெஃபினேஷன் எடுத்து படிக்கிறது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக இதுக்கப்புறமும் வந்து என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளுடைய கர்மா அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்களும் நம்புவாங்க. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார், ரொம்ப நன்றி. நன்றிமா, நன்றிமா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.